Boomer T-shirt and masks for men. Welcome touring talkies viewers. Nanungal Aishwarya Rakupati. Welcome to the show Viral Cinema. ஆர்யாவும் விஷாலும் இணைஞ்சு நடிச்சு இப்ப எனிமி அப்படின்ற படம் உருவாயிருக்கு. இந்த படத்துல விஷால் ஹீரோவாவும் ஆர்யா வில்லனாவும் நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்தை ஆனந்த் சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துக்கு தமிழ்னா மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனந்த் சங்கரை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருந்தாரு. துப்பாக்கி ஏழாம் அறிவு போன்ற படங்கள்ல ஆனந்த் சங்கர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து அரிமா நம்பி, இருமுகன், நோட்டா போன்ற படங்களை ஆனந்த் சங்கர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ ஆர்யாவும் விஷாலும் சேர்ந்து நடிக்க எனிமி அப்படின்ற படத்தை இயக்கியிருக்காரு. இந்த நிலையில எனிமி படத்தோட ரிலீஸ் டேட்டை இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் ஆயுத பூஜை, அதாவது அக்டோபர் 15 தான் படம் ரிலீஸ் ஆகிருக்குது அப்படின்றது ஒரு போஸ்டரோட விஷால் தன்னோட ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. அந்த போஸ்டர்ல ஆர்யாவும் விஷாலும் ஆக்ரோஷமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆனா அந்த போஸ்டர் பார்க்கும் போது இதனடா மாசர் படுத்துற போஸ்டர் மாதிரியே இருக்கே அப்படின்னு ரசிகர்கள்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அந்த போஸ்டர் பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த போஸ்டர் பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் சினிமால ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகரா வலம் வரக்கூடியவர் தான் காளி வெங்கட். அவர் வந்து படங்கள்ல ஒரு 5-10 நிமிஷம் தான் நம்ம பார்ப்போம். ஆனா அந்த 10 நிமிஷம் பார்த்தாலே நம்ம மனசுல ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிட்டு போயிருவாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான அழுத்தமான நடிகர் காளி வெங்கட். சோ இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே அவர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்றத நீங்களே பாருங்க. வணக்கம். இது வந்து நம்ம திருநெல்வேலி பக்கத்தில், அதாவது திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவில் குறும்பூர் அப்படின்னு ஒரு ஊரில். ஆமாம், ரொம்ப எந்த விளம்பரமும் கிடையாது. பாய் கடை புரண்டா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். குறும்பூரில் வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கே வேணாலும் தெரியும். நாங்கள் வரும்போது அப்படியே விசாரித்து தான் சாப்பிட்டோம். மிக பிரமாதமாக இருந்துச்சு. எங்கள் ஊரில் வந்து புரோட்டாக்கு புரோட்டான்லாம் பேர் கிடையாது. முதல்லேருந்து நான் சின்ன வயசில் ரொட்டின்னு தான் பேர். இங்கேயும் அப்படி தான் சொல்லுவாங்க, ரொட்டி சால்னானா பிரமாதமான ஒரு கடை. பயங்கரமாக நம்ம மக்கள் தான் எல்லாத்தையும் தயாரிக்கிறாங்க. நம்ம அத்தை தான் அதோட வந்து அது கூட ஆணிவேர் எல்லாமே அதுதான். அப்புறம் வந்து இங்கே இதே ஒரு 4 கடை இருக்குது இதே பேரில். ஆனால் எல்லாமே அத்தா கிட்ட ஒர்க் பண்ணவங்களுக்கு கடையை கொடுத்துட்டு அப்படியே அடுத்தடுத்த கடையை போட்டு அத்தாங்க வந்துட்டாங்க. ஒரு அற்புதமான கடை. நீங்கள் இந்த பக்கம் வந்தால் எப்போ வந்தால் உங்கள் வந்து சாப்பிட்லாம். மகிழ்ச்சி அத்தை கை காட்டுங்க. நடிகர் சிம்பு இப்ப கௌதம் மேனன் டைரக்ஷன்ல வெந்து தணிந்தது காடு அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காருன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்துல ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த காம்போ இணைஞ்சிருக்கிறதால இப்ப சிம்பு ரசிகர்கள் மத்தியில இந்த படத்துக்கு மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. இப்ப இந்த படத்தோட ஷூட் சென்னையில நடந்துட்டு இருக்கு. வெந்து தணிந்தது காடு படத்தை தொடர்ந்து சிம்பு 10 தலை அப்படின்ற படத்துல நடிக்க இருக்காரு. அந்த படத்தை நர்தன் அண்ட் என் கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு டைரக்ட் பண்றாங்க. ஞானவேல் ராஜா படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. அண்ட் இந்த 10 தலை படத்துல கௌதம் கார்த்திக் வந்து செகண்ட் லீடா நடிக்கிறாரு. அண்ட் பிரியா பவானி சங்கர் ஒன் ஆஃப் தி ஹீரோனா நடிக்கிறாங்க. சோ இப்போ இந்த படத்துல சிம்பு இல்லாத போர்ஷன்ஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து தணிந்ததுக்கான ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்துல ஏனே இருக்காராம் சிம்பு. சிங்கர் சுஸ்ரீராமோட வாய்ஸுக்கு இங்க தனி ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுல நானும் ஒருத்தி அப்படின்றத ரொம்பவே சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சிங்கர் சுஸ்ரீராம் வந்து ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் சாங்ஸை பாடியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங் சொல்லணும் அப்படின்னா வட சென்னை படத்தில் வரக்கூடிய என்னடி மாயாவினி இந்த சாங்கை சொல்லலாம். ஸோ திடீர்னு இப்போ சுஸ்ரீராமுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, நம்மள எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற விதமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த என்னடி மாயாவி சாங்கை மறுபடியும் ஒரு வாட்டி பாடி ட்விட்டரில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த லிரிக்ஸை பாடுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இந்த சாங்கை எழுதியிருந்த லிரிக்ஸ்டான விவேக்கையும் வந்து டேக் பண்ணியிருக்காரு. விவேக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சிறந்த பாடல் ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ட்வீட்டுக்கு ரீட்வீட் பண்ணியிருக்கக்கூடிய லிரிக்ஸ்ட் விவேக், இந்த சாங்கோட ரெக்கார்டிங் தான் வந்துட்டு இப்போ எனக்கு ஞாபகம் வருது. உங்கள் கூடயும் சந்தோஷ் நாராயணன் கூடயும் ஒர்க் பண்ணது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் எழுதின இந்த சாங்குக்கு நீங்கள் இன்னும் உயிர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவரோட மெமரிஸை ஷேர் பண்ணியிருக்காரு. தெனு குட்டி தீக்கவா ஒரு முட்டாள் மேகமா உன்னை சுத்தி வாழவாவும் கொட்டா காகமா பறவையே பறந்து போவமா மரணமே மறந்து போவமா உப்பு காத்துல இது பன்னீர் காலமா தலை கேறுற பொன் தடம் போடுற
என் உயிராடுற என்னடி மாயாவினி. மலையாள இண்டஸ்ட்ரியோட மெகா ஸ்டாரான மம்முட்டி இன்னைக்கு தன்னோட 70வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. மலையாள இண்டஸ்ட்ரியில அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்க மாதிரி தமிழ் சினிமாலையும் அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. தமிழ்ல மௌனம் சம்மதம் அப்படின்ற படம் மூலமா அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து தளபதி படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நினைச்சு தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் ஆனந்தம், பேரன்பு போன்ற படங்கள்லையும் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு அவரோட 70வது பிறந்த நாளை முன்னிட்டு உலக நாயகன் கமல்ஹாசன் அவருக்கு மலையாளத்திலேயே ஒரு விஷ் பண்ணி வீடியோவை வெளியிட்டிருக்காரு. ஸோ கமல்ஹாசன் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மம்முட்டிக்கு 70 வயசு அப்படின்னு சொன்னப்போ நான் அதை கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. அவர் வந்து ரொம்பவே யங்காக இருக்காரு. கண்டிப்பாக அவர் வந்து என்னோட ஜூனியர் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கும் அவர் வந்து என்னோட ஜூனியர் மாதிரி தான் இருக்காரு. எனக்கு 66 வயசு, ஆனால் அவருக்கு 70 வயசு அப்படின்றத உண்மையாகவே என்னால் நம்ப முடியல. இதே மாதிரி எப்பவும் யங்காக ரொம்ப சந்தோஷமாக நிறைய ஹிட் படங்கள் கொடுங்க அப்படின்னு வீடியோல பேசியிருக்காரு. நமஸ்காரம் மம்முட்டி சார். மம்முட்டி சார்னு 70 வயதான வயசாகி என்ன പറഞ്ഞപ്പോൾ ഞാൻ വിശ്വസിച്ചില്ല. കാരണം ഞാൻ എൻ്റെ പ്രായമുള്ള ആളാണ്, അല്ലെങ്കിൽ എന്നേക്കാളും പ്രായം കുറവുള്ള ആളായിരിക്കും മിസ്റ്റർ മമ്മൂട്ടി എന്ന് വിചാരിച്ചിരുന്നു. ക്ഷമിക്കണം, വയസ്സ് കൂടിയാലും ഞാൻ വന്നതിന് ശേഷം സിനിമയ്ക്ക് വന്നതുകൊണ്ട് എൻ്റെ ജൂനിയർ എന്ന് പറയാം. പിന്നെ അതുമാത്രമല്ല, കണ്ണാടയിൽ നോക്കിയാലും എൻ്റെ വയസ്സോ അതിന് കുറവുള്ളതോ അതേ തോന്നുന്നുള്ളൂ പ്രേക്ഷകർക്കും എനിക്കും. സോ കീപ് ദിസ് യൂത്ത് അപ്പ്, കീപ് ദിസ് എനർജി അപ്പ്. സോ ബെസ്റ്റ് വിഷസ് ഫോർ എ സീനിയർ സിറ്റിസൺ ഫ്രം അനദർ സീനിയർ സിറ്റിസൺ. നമസ്കാരം. தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குனரான ஷங்கர் தமிழ்ல தவிர ஹிந்தியில மட்டும் ஒரே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா இப்போ முத முறையா தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 மொழிகளில் உருவாக்கக்கூடிய ஒரு படத்தை ஷங்கர் டைரக்ட் பண்ண இருக்காரு. இந்த படத்துல தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியோட முன்னணி ஹீரோவான ராம் சரண் தான் வந்துட்டு நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்தோட ஷூட் வந்து நாளைக்கு ஹைதராபாத்ல பூஜையோட ஸ்டார்ட் ஆக இருக்குது. இதுல கலந்துக்கிறதுக்காக படத்தோட ஹீரோனான பாலிவுட் நடிகை கியாரா அத்வானி ஹைதராபாத்க்கு போயிருக்காங்க. கமல்ஹாசன் நடிச்சிருந்த இந்தியன் 2 படத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஷங்கர் வந்து ராம் சரண் படத்தை டைரக்ட் பண்ண போனதால இம்சை அரசு 24 புலிகேசி படத்துல ஏற்பட்ட பிரச்சனை காரணமா ஒரு சில வருஷமா சினிமால நடிக்காம இருந்த வைகை புயல் வடிவேலு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் படங்கள்ல நடிக்க இருக்காரு அப்படின்ற நியூஸ் வந்து அவரோட ரசிகர்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் படமா சுராஜ் டைரக்ஷன்ல நாய் சேகர் அப்படின்ற படம் வந்து உருவாகுது. இந்த படத்தை வந்து லைகா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லைகா ப்ரொடக்ஷன்ல 3 படங்கள்ல வடிவேலு நடிக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. மறுபடியும் படங்கள்ல நடிக்கிறதுக்கு செமையா ரெடி ஆயிட்டு இருக்கக்கூடிய வடிவேலு சர்வை ரீசெண்டா நம்ம வந்து நிறைய வெளியிடங்கள்லயும் பார்க்க முடியுது. இந்த நிலையில நாய்சேகர் படம் சம்பந்தமா நடிகர் வடிவேலுவும் டைரக்டர் சுராஜும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி ஸ்டோரி டிஸ்கஷன் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இது தொடர்பான போட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாவே படத்தோட ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. மறுபடியும் வடிவேலு சர்வை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு அவரோட ரசிகர்கள்லாம் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரியான சூப்பர் சூப்பர் சினிமா நியூஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி.